அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கொள்ளு லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த லட்டு. இதை 15 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், செம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் கூட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்களை வச்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு லட்டு தாங்க இது. இப்போ வாங்கிடலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், இதில் 3/4 கப் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். வெள்ளை எள் இருக்குல்லையே, அதை நான் எடுத்திருக்கேன். இதை வந்து சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, நல்லா செவந்து வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எள் வந்து ரொம்ப வறுபட்டுருச்சு அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும், அப்போ லட்டு எல்லாம் கசக்கும். அதனால் நீங்கள் வெடிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், செவந்து வந்துருச்சு, இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நல்ல அகலமான தட்டிலே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமும் நல்லா ஆறும். சேர்த்துடலாம், சேர்த்தாச்சு. இப்போ தனியாக இருக்கட்டும், அதே பேனை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டேன். இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கேங்க. பாதாம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நிலக்கடலை இருக்கலையே அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடலை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பாதாம் வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். நீங்கள் நிலக்கடலை எடுத்தாலுமே நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க, எள்ளோட சேர்க்க வேண்டாம். தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இதை நல்ல வாசனையும் வரும். இப்போது இன்னொரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றியாச்சு, இது தனியாக இருக்கட்டும். அதே பேனை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு கொள்ளு இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தோல் உள்ள கொள்ளு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தோல் இல்லாத கொள்ளை எடுத்துகிட்டு லட்டு செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் தோல் உள்ள கொள்ளை எடுத்துக்கலாம். இதையும் நீங்கள் நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, நல்லா செவந்து வந்துடுச்சு. நான் சிம்மில் வச்சு தாங்க வறுத்துருக்கேன், இப்போ நல்ல வாசனையும் இருக்கும். இதை வந்து நம்ம எள் எடுத்து வச்சிருந்தோட ஒரு பிளேட்டில், அதுலேயே நம்ம மாற்றிக்கலாம். எள்ளும் கொள்ளும் ஒரே பிளேட்டில் இருக்குது, பாதாம் மட்டும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். இது ரெண்டும் நல்லா ஆறட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போது ஒரு மிக்சி ஜார் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாதாம் எடுத்துருக்கோம்ல, அதை நம்ம அரைக்கணும். பாதாமை அப்படியே அடிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வெளிவந்துடும். விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம அதை வறுத்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் நமக்கு வரணும், கொஞ்சம் குறை குறைனு வரணும். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் குறை குறைந்தான் அரைச்சிருக்கேங்க, விட்டு விட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் குறை குறைந்தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எள்ளையும் கொள்ளையும் பாதி சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாதி பாதியை நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டேன், இதில் நம்ம சேர்த்துடலாம். மிச்சதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதையும் நம்ம விட்டு விட்டு தான் அரைக்கணும். எல்லே நமக்கு எண்ணெய் வரும், ஆனால் விட்டு விட்டே அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன், நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு, இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துடணும். நல்லா கலந்து விட்டாச்சு, இது இருக்கட்டும். இப்போ வாங்க நம்ம அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், இதில் 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை எடுத்திருக்கேங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் மண் தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு இதை கரைச்சிக்கலாம். நம்ம நல்லா கரையிட்டோம் வெள்ளம், கரைஞ்சிருச்சு. இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில், இதில் வடிகட்டி இதில் நம்ம சேர்த்துடலாம். வடிகட்டி சேர்த்தாச்சு, இது நமக்கு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்தாச்சு, 1/2 கம்பி பதம் வரணுங்க, அது வரட்டும். வந்துருச்சு நமக்கு. இப்போ நான் அடுப்பை சிம் பண்ணிட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் ஆறட்டும்.
அரை கம்மிப்பா தான் வருது பாருங்கள். இப்போ நான் அடுப்பை சிம்மில் தாங்க வச்சுருக்கேன், ஆஃப் பண்ணல. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா தெரியுது இல்லையா, அரை கம்மிப்பா தான் நமக்கு வருது. ஒரு கம்மிப்பதம் ஒன்றே நமக்கு வந்து விட்டுருது. இப்போது நம்ம கலந்து வச்சுருந்தோம் பொடி, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடணும். சிம்மில் வச்சே பண்ணிக்கோங்க, இல்லைனா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு கூட நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து நான் கலந்து விடுறேன். முதல் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மிச்சத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விடுங்க. இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எள்ளு ரசம் நம்ம செய்வோம், எள்ளு துவையல் செய்வோம், ஆனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கொல்ல பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குங்க நமக்கு. இங்கே பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு, நல்லா கலந்து விட்டாச்சு. 2 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் அடுப்பு வந்து நான் மீடியம் பண்ணிட்டேங்க. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். கொஞ்சம் வாசனைக்காக மட்டும்தான் நெய் சேர்க்குறேன். இதை வேணாம் நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாசனைக்காக மட்டும்தான் நெய் சேர்த்துருக்கேன். இன்னும் நெய் சேர்க்கணுமான்னு சேர்க்கலாம், அது உங்கள் விருப்பந்தாங்க. நெய் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நம்ம 1 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம், அதனால் அந்தளவுக்கு ஒட்டாமல் வராது. இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம 1 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம், இந்த மாதிரி தான் ஒட்டாமல் வரும். இன்னும் நிறைய நெய் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அப்படியே பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும், அல்வா மாதிரி வரும் நமக்கு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு, இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ கைப்பு இருக்கிற சூடு வந்துருச்சுங்க. ரொம்ப ஆற விட்டிங்கன்னா லட்டு பிடிக்க வராது. கைப்பு இருக்க சூடு இருக்கும் போதே நம்ம லட்டு பிடிச்சிடணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த லட்டு. 15 நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டான, அதே சமயத்தில் உடம்புக்கு நிறைய நல்லது தரக்கூடிய பொருட்கள்லாம் நம்ம சேர்த்து நம்ம லட்டு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.